இழைப்பாளை குறித்து நாம் கற்றறிந்து வருகிறோம். கடந்த காணொளிகளிலே ஸ்தோத்திரம் முகத்தை குறித்தும் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை குறித்தும் நாம் நிதானித்திருந்தோம். இப்பொழுது கவனியங்கள். ஸ்தோத்திரம் இழைப்பாறுதல் ரெஸ்ட் என்பது சரீர இழைப்பாதல், மனம் இழைப்பாறுதல், ஆத்தும இழைப்பாறுதல். இங்கே கொண்டவர் சரீர இழைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் அவர் விரும்பவில்லை. சரீர இழைப்பாறுதலை நாம் சோத்து நின்றால் உட்கார்ந்தால் இழைப்பதலாக இருக்கும், உட்கார்ந்து படுத்தால் இழைப்பதலாக இருக்கும், கொஞ்சம் வேகமாக போது கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தால் இழைப்பாதல் வந்து விடுகிறது. ஆக சரீரத்தில் இழைப்பாதல் என்பது சாதாரணமாய் நடைபெற வேண்டிய ஒன்று. அது எல்லோரும் எப்பொழுதும் விரும்பினால் அந்த சரீர இழைப்பாதலை நாம் எட்டுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அன்று சொல்வது போல உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாதல் கிடைக்கும். கவனித்தீர்களா? அப்ப இழைப்பாறுதல் என்பது என்ன? ஆத்மத்தின் இழைப்பாறுதல், ஆத்மாவிலே இழைப்பாறுதல், மனசிலே இழைப்பாறுதல். வருத்தமும் பாரணம் இங்கே உடலா இல்ல, மனசுக்குள்ள. அப்ப இவர் பாருங்க, என்னத்தை கற்றுக்கொள்ளுகிற போது உங்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் எங்கே? ஆத்மாக்களிலே இழைப்பாறுதல். ஏனென்றால் நம் சரீர ஓய்வாக இருக்கும், சரீரத்தில் அமர்ந்திருப்போம், ஆனால் மனசு அது என்ன, இது என்ன, அது எப்படி, இது எப்படி என்று பலவிதமான கேள்விகளால் சோதனை அலைகள் கடலில் அலைகள் எழும்புகிறது போல எண்ணத்தில் ஆத்மாவிலே அலைகள் எழும்பும். அது என்ன, இது என்ன, நான் என்ன, நீ என்ன, சோதனம் என்று கடல் கொந்தளிப்பது போல நம்முடைய எண்ணங்கள் கொந்தளிக்கிறது அல்லவா, ஆத்மா கொந்தளிக்கிறது அல்லவா. கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் சோத்திரம் இப்படி ஒருவருக்கொரு கருத்து வேறுபடுகிற போது மனம் கொந்தளிக்கிறது அல்லவா. அப்போ சோத்திரம் அங்கேதான் கத்தர் சொல்லுகிறார், இழைப்பாறுதல் என்பது ஆத்மாவிலே. கொந்தளிக்கும் கடலை அமர்த்தியது போல கொந்தளிக்கும் ஆத்மாவை அமர்த்துவதுதான் கத்தரின் பிரதான வேலை. ஆக இந்த உலகத்திலே பாருங்கள், ஸ்தோத்திரம் இயேசு எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் கொந்தளிக்கும் ஆத்மாவுக்களை இழைப்பாக அனுப்புகிறார். 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ கொந்தளிப்போடு வருகின்றாள். சோத்திரம், ஐயோ 12 ஆண்டுகளாய் இப்படி பாடுபடுகிறேன், வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி கொஞ்சம் கவனிங்க பிளீஸ். அப்ப இயேசுவை குறித்த கேள்விப்பட்ட உடனே அவளுடைய மனசிலே கவனிங்கள் சோத்திரம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் குணமாகி விடுவேன் என்கிற எண்ணம் அவருக்குள் தோண்ட ஆரம்பித்து விட, அப்போ அதுவரைக்கும் அந்த ஆத்மாவளின் கொந்தளிப்பு சோத்திரம் என்னாகும், ஏதாகும், எப்படி ஆயிடுச்சு, 12 வருடமாய் பெரும்பாடுகளை பாடுபடுகிறேன், வேதனைப்படுகிறேன், சகிக்கிறேனே, சோத்திரம் என்னால் முடியலையே, நான் ஏன் இருக்க வேண்டும், யாருக்காக வர வேண்டும், எப்படிலாம் கொந்தளித்து கொண்டிருந்த மனசுக்குள்ளே அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். அப்போ அவர் ஒரு தீர்மானிக்கிறாள், நாம் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்கின்ற எண்ணம் அந்த ஸ்திரீக்குள்ளேயே வந்துவிட்டது. வஸ்திரத்தை தொடுவேன் சுஸ்தமாவேன் என்ற எண்ணம் வந்தவுடனே அந்த அம்மாவுடைய ஆத்ம கொந்தளிப்பு நீங்கி விட்டது, இழைப்பாக வந்துவிட்டது. அந்த ஆத்மாவில் 12 ஆண்டுகளாக எத்தனை பாடுகள், வேதனைகள், நிராகரிப்புகள் சோத்திரம். அப்ப அந்த மனசுல எத்தனை கொந்தளிப்பு, கடல் கொந்தளிப்பது போல எத்தனை கொந்தளிப்பு அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ மனசுகளை பார்த்தீர்களா? அவ்வளவு கொந்தளிப்பும் இயேசு கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவளுக்குள்ளே ஒரு சரியான முறையான வலுவான உறுதியான தீர்மானம் உண்டாகிறது. அவளாக தீர்மானிக்கிறாள், இப்படிப்பட்ட இயேசு சத்திரம் அந்த இயேசுவை அல்ல, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால்
நான் சுகமாகி விடுவேன் என்ற திஷ்டாந்தமான எண்ணம் அவளுக்கு வலுவாய் தோன்றினபோது கவனிங்கள், அவள் ஆத்மாவிலே இளைப்பாறலை பெற்று விட்டார். புரிந்து கொண்டீர்களா? இயேசு கிறிஸ்து எப்படி ஆத்மாவிலே இளைப்பாறலை தருகிறார் என்று? அப்ப இந்த இளைப்பாறலை பெற்றாலே இல்லையோ தொட்டால் சுகமானார். புரிந்து கொள்ளுங்கள், முதலாவது அவள் பெற்றுக்கொண்டதுக்கு இளைப்பாறல், இரண்டாவதாய் அவள் செய்தது தொட்டது, மூன்றாவது பெற்றுக்கொண்ட சுகம் ஆரோக்கியம். அப்ப ஆண்டவே முதலாவது அந்த ஸ்திரீக்குள்ளே இளைப்பாறலை அனுப்பினார், இளைப்பாறை பெற்றுக்கொண்டாள். இளைப்பாறலோடு அவர் கரை நீட்டி அவருடைய வஸ்திரத்தை தொட்டார், தொட்டாலோ இல்லையோ சுகமடைந்து விட்டாள். நாம பாருங்க, ஜாமனி பார்க்கலாம், சொல்லும் கிடைக்குமா கிடைக்காதோ, என்ன செய்வோம், ஏது செய்வோம், இவர்கிட்ட ஜெயிக்கலாம், அவர்கிட்ட ஜெயிக்கலாம், இவர்கிட்ட தலைக்குள்ள அவர் தலைக்குள்ளா, இப்படி கொந்தளிப்போடு தான் நம்ம எதையும் செய்து கொண்டிருக்கிறோமோ இல்லையே, இழைப்பார்ந்தோடு எதையும் நம்ம செய்யவில்லை. புரிந்து கொண்டீங்களா? இதுவரைக்கும் எத்தனையோ வியாதிக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் சுகமடையவில்லை. அவள் ஏன் சுகமானாள்? முதலாவது அவள் இழைப்பறலடைந்தாள். ஏன்? இயேசு இப்படிப்பட்டவர் அல்லவா? அப்ப இயேசுவர்தன் செல்லுகிற போது, அவர் வஸ்திரத்தை தொடுகிற போது நிச்சயமான சுகமாவே, அதுதாங்க இளைப்பாறுதல். அந்த எண்ணத்தோடு தொடுத்தாள். அப்ப இளைப்பாறலோடு தான் அந்த ஸ்திரீ அப்பா இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். ஒரு நிச்சயத்தோடு, ஒரு தெளிவோடு, ஒரு உறுதியோடு, ஊக்கத்தோடு தான், அதுதான் இளைப்பாறுதல். அப்ப அந்த 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்து தொட்டது தான் இளைப்பாறலோடு தொட்டாள். இந்த அற்புதத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாம ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என்றுதான் சொல்லுகிற மொழிய, எந்த ஜெபம் செய்யவில்லை, இளைப்பாறலான ஜெபம் செய்யவில்லை. புரிந்து கொண்டீர்களா? என்னை கேட்டுக்கொண்டு நம்ம கத்தொடவில்லை. நீங்கள் ஒரு நாள், ஒரு வேளை நீண்ட நெடிய நாட்களாக சில காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், இன்னும் பதில் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கலாம், பலன் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கலாம், ஏன் என்று தெரியவில்லையே என்று நீங்கள் அங்காய்த்துக் கொண்டிருக்கலாம். இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சாத்திரம். அப்போ அவள் எப்படி தொட்டாள்? இளைப்பாதலோடு கூட. அப்ப இயேசு கிறிஸ்து அழிய அனுப்பிட அந்த இளைப்பாதல் அவளுடைய ஆத்மாவளி வந்து விட்டது. எப்பொழுது ஸ்திரீக்கு அவள் ஆத்மாவில் இளைப்பாறல் வந்ததோ, அடுத்த நொடியிலே அவள் சரீரத்திலும் ஆரோக்கியத்தை உணர்ந்தான். என்னை கேட்டுக்கொண்டு அன்புக்கத்திற்கு தேவ பிள்ளையை, இந்த நாளில் இந்த வேளையிலே சோத்திரம், நீங்கள் சரீர சுகத்துக்காக கத்தல் வேண்டுவீர்கள், ஆனால் முதலாவது உங்கள் ஆத்மாவிலே நீங்கள் இளைப்பாறலை பெறுங்கள். அப்பொழுது உங்கள் சரீரத்திலும் நிறைவான ஆரோக்கியம் உண்டாகும். இதுவே ஆத்மா இளைப்பாறலும் வரை அறிந்து கொள்ளுங்கள். கத்தவர்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.